ஸோ ஹேகேஸ் நான் உங்களுக்கு என்ன பானி ஸோ நம்மளுடைய ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் முதல் காப்பியமாக இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி ஸோ அந்த நூலை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு மூன்றாவது பகுதி முந்தைய இருபது ரெண்டு பதிவு பதிவுகளில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் முதல் பதிவு பொதுவான செய்திகள் எல்லாமே இந்த சீவக சிந்தாமணி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது நூலினுடைய தொடக்கத்தில் வந்து கடைசி வரைக்கும் இரண்டாவது பகுதியில் தான் வந்து நம்ம நூலையே ஆரம்பித்து உள்ளே வரோம் ஸோ அந்த நாட்டினுடைய வளம் எப்படி இருந்தது ஸோ மலை மலை சார்ந்த இடங்கள் அந்த வயல்வெளிகள் வாழ்ந்த மக்களினுடைய இதை எப்படி இருந்தாங்க அதெல்லாமே பார்த்துடணும் இன்றைக்கு வந்து இன்றைக்கும் இதற்கு பின்னாக வரக்கூடிய ஒரு சில பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா நகர் வளம் அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த நகரத்தினுடைய வளத்தை பற்றி சொல்கிறார் அப்பா அப்படி இருக்குது இப்படியும் ஒரு நகர் இருந்து அந்த இடத்துல உண்மையாலுமே மக்கள் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ சாஞ்சே இல்லைங்க மக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறேன்னா வீடியோ ஸ்கிப்பராகவும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் ஏன் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரி அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் திருத்தக்கதேவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா அங்கேருந்த அங்கே வாழ்ந்திருந்த சேவல்களும் அன்னப்பறவைகளும் கூடு கட்டுவதற்காக சுள்ளியெல்லாம் பொறுக்கலை கூடு கட்டுவதற்காக தாமரையினுடைய இதழ்கள் அந்த பூனுடைய அந்த இதழ்களை பொறிச்சுக்கிட்டு போச்சான் அதனுடைய காவு காவுனா சிறு காடு போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அதுக்கு வந்து தாமரை இதழ்களை பொறிச்சிட்டு போச்சால் தன்னுடைய கூடு கட்டுவதற்காக அப்படியே அதனுடைய மிருதுவான வாயில் அந்த மிருதுவான அந்த செவப்பு நிறம் அந்த பூவை தூக்கிட்டு போகிறதுக்கு ரம்மியமான ஒரு காட்சியாக இருந்தது அப்படின்னு எழுதுறாரு அந்த இடத்த சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே அந்த குயில்களினுடைய அந்த இன்னிசையான அந்த ஒரு கீதம் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்குமா மயில்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்களுடைய தோகை விரிச்சிட்டு தன்னுடைய இணை கூட சேருவதற்காக அதை அது கூடையே எப்பவுமே சுற்றிக்கிட்டே இருக்குமா அங்கே இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் நிறைய பூத்து குலுங்கிய அந்த மலர்களை சுற்றி வண்டுகள் வந்து எப்பவுமே மொச்சிகிட்டே பொழுது அது ஒரு இன்னிசையான அந்த ஒரு கீதம் அந்த ரீங்காரம் வந்து ஒரு இனிமையான ஒரு கீதம் போல் அந்த இடத்துல எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கூவளை மலர்கள் நிறைய மலர்ந்துருக்குமா அந்த கோவை மலர்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஓமை சொல்கிறார் பாருங்கள் தன்னுடைய கணவனோடு இணை சேர்ந்திருந்த அந்த பெண்ணினுடைய கண்கள் எப்படி சிவந்து இருக்குமோ அதுபோல் அந்த சிவந்த நிறத்தோடு அந்த கூவளை மலர்கள் அப்படிங்கிறது இருந்து தான் அந்த குட்டையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வள்ளை செடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செடி இருந்து தான் அது எப்படின்னா அந்த தண்டுகளோடு இருக்கக்கூடியது தண்ணி கொஞ்சமே குறைஞ்சதுனால அப்படியே வாடி போய் அப்படியே சொந்தி போயின மாதிரி இருந்தான் கொஞ்சம் தண்ணி வ கம்மியானதுக்கு அந்த செடி அப்படி சோகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய தண்டுகளை அங்கே இருக்கக்கூடிய வாழை மீன்கள் அப்படி குதிச்சு குதிச்சு தாண்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கு எப்படி ஒரு ஓமைனா இந்த திருக்கூத்தாடி கலைக்கூத்தாடிகள் வந்து எப்படி அந்த கம்பு வச்சு அந்த கயிறு கட்டி அதை தாண்டி குதிச்சு நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா அதுபோல் அந்த வாழை மீன்கள் அந்த வெள்ளைச்செடியினுடைய தண்டுகளை குதிச்சு குதித்து தாண்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அதை பிடிப்பதற்காக இறக்கையை விரிச்சிருந்த அந்த நாரைகள் கரையோரத்தில் அப்படி இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த கலை கூத்தாடிகளை எப்படி பார்வையாளர்கள் வந்து பார்ப்பார்களோ அதுபோல் ஒரு காட்சியாக அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டை இல்லை ஏரி அதில் குழிக்க வந்த அந்த பெண்களினுடைய கண்கள் எந்த மாதிரி இருந்ததுனால் செங்கல் நீர் மலர் போல் இருந்தது அவ்வளோ மிருதுவாக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பெண்களினுடைய கண்கள் பார்க்குறதுக்கு அவர்கள் அந்த நீரில் இறங்கி விளையாடும் பொழுது அவர்கள் கழுத்தில் போட்டிருந்த அந்த அணிகலன்கள் அப்படி கலந்து இப்படி கீழே விழும்போது அதை போய் அவங்க தாவி எடுக்கிறாங்க அந்த எடுத்தது போக இன்னும் அந்த தண்ணிக்குள்ளே இருந்து அவங்க எடுக்காமல் இப்படி தண்ணிக்குள்ளே இருந்தது அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுதான் நல்லா அப்படியே சிவப்பு தங்க நிறத்தில் அப்படியே வானம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் நல்ல பிரகாசமா இருக்கக்கூடிய தங்க நிறத்துல வானம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததோ அதுபோல அந்த அணிகலன்கள் அந்த தண்ணிக்குள் இருந்து அப்படியே மினு 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 தான் அதை பார்க்கறதுக்கு அப்போ புதிய வேலைகள் வந்து அந்தந்த வீட்டுக்காக தேவைகளுக்காக பெண்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு அந்த உலக்கை வந்து அப்படியே இடிச்சுக்கிட்டே இருக்காங்க பல வகையான உலக்கை ஒளி வந்து அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த உலக்கை ஒளி அந்த இடிக்கக்கூடிய அந்த ஒரு அதிர்வில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல வகையான பழங்கள் எல்லாம் அப்படியே கீழே உதிர்ந்து தான் மா மா பலா வாழை ஸோ மா பலா வாழை மூணுமே அப்படியே அந்த உலக்கை இடிக்கிற அந்த அதிர்வுக்கு அப்படியே அங்கேருந்து கீழே விழுந்து தான் அப்படின்னா பாருங்களேன் ஒரு உலக்கை இடித்தா மா பழா வாழை மூணு கனிகளும் இப்படி கீழே விழுகுதுன்னா அது எந்த அளவுக்கு பூத்து கொழுங்கி அந்த இடத்துல வளமாகவும் செழிப்பாகவும் இருக்கணும் சும்மா அந்த முதல்ல படத்துல எல்லாம் காட்டுவாங்களே இந்த ஹீரோ போய் இப்படி மரத்தை தட்டுன்னு அந்த பழம் இப்படி ஒழுகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக அதை தாங்க அவரும் சொல்கிறாரு உலக்கை இடித்த அந்த அதிர்வில் பழங்களெல்லாம் அப்படியே கீழே விழுகுதான் அதனுடைய அந்த நறுமணம் வந்து இது 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 கூட சேர்த்தி சொல்கிற பாருங்க தென்னை தென்னை மரம் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய கனிகளும் கமுக மரம் பாக்கு மரத்தினுடைய அந்த பூக்கள் அந்த கனிகளெல்லாம் அப்படியே அந்த இடிக்கிறதுக்கே கீழே விழுகுதான் அப்போ கொலை எப்படி தாங்கி நின்றுட்டு இருக்கும் பாருங்க அதெல்லாம் கீழே விழுகுதான் அதனுடைய அந்த நறுமணம் வந்து அந்த இடத்த அப்படியே க மயக்கிற அளவுக்கு இருந்து தான் அந்த கனியினுடைய அந்த நறுமணம் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய செண்பக மலர்களையும் தாழை மடல்களையும் வந்து உண்ட பசுவானது தன்னுடைய மடி வந்து அப்படியே கணத்து இருக்க அந்த பால் தானாக அப்படி சொரிஞ்சு கீழே விழுக அந்த நிலத்தெல்லாம் அந்த பால் அப்படி நனைக்கி அது போய் தன்னுடைய கன்றுக்கு வந்து பால் கொடுத்தது போக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையில் வைத்திருந்த பண்டபாத்திரமெல்லாம் அந்த பால் வந்து முழுமையாக நிறைய அளவுக்கு அது வந்து பால் அப்படியே செரிச்சு சொரிஞ்சு கொடுத்துதான் தான் இப்படி போல் இருக்கக்கூடிய நிறைய வளமான அந்த பசுக்களும் எருமை கூட்டங்களும் உடைய மாட மாளிகைகள் நிறைந்திருந்த இடம் வந்து அந்த நாடு அப்படின்னு வந்து சொல்கிறார் இப்படிப்பட்ட மாட மாளிகைகளில் ஒரு வெள்ளி தட்டை எப்படி இப்படி பரப்பி வைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி தக இருக்கும் அந்த வெள்ளி அது போல் இருக்கக்கூடிய வாயை உடைய அழகிய தலையை உடைய செம் பவளம் இப்படி செம் பவளம் போல இருக்கக்கூடிய துண்டுகள் உள்ள கால்கள் உடைய குண்டுமணி போல் இருக்கக்கூடிய கண்கள் உடைய நல்ல அகிர் புகை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சாம்பிராணி போடுவோம்ல நல்ல நறுமணம் மிக்க அந்த சாம்பிராணி அதில் இப்படி கருப்பாக அந்த புகை வெளி வரும் அதுபோல் பெண்களை தானே வர்ணிக்கிறான்னு நினச்சிங்க இல்லை அப்படி போல் கருப்பான அந்த புகை வருவது போல் நல்ல இறக்கை உடைய மணிப்புறாக்கள் அந்த மாடங்களில் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குமா புறாக்கு எவ்வளோ ஒரு வர்ணை வருங்களேன் மணிப்புறாக்கள் அந்த மாடத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குமா அந்த மணிப்புறாக்களோட சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சிவந்த வாயுடைய மணிப்புறாக்கள் அதோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கிளிகளும் அங்கே வைத்திருந்த பாலை உண்டு அது பாட்டுக்கு சந்தோஷமாக அந்த இடத்துல இருக்குமா அப்படி வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த மாடங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இட்டு உடுத்திய அந்த உடையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்கள் அந்த அகிர் பகை அதாவது சாயங்கால நேரத்தில் தலை குளிச்சுட்டு வந்துட்டு அந்த தலைக்கு வந்து அவங்க சாம்பிராணி போடுறாங்க அந்த அந்த முடி வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த முடியவே மறைக்கிற அளவுக்கு அந்த புகை இருந்ததுதான் அதை பா அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல கருமையான இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகளை உடைய மலை மேகங்கள் மலை முகடுகளுக்குள்ளே நல்லா தன்னுடைய இறக்கையை விரித்து பறந்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மயில் போய் அப்படியே அதுக்குள்ளே மறைஞ்சதுன்னா எப்படி இருக்குமோ அதுபோல் அவ்வளோ பெரிய கூந்தலும் முழுக்க அந்த புகையினுடைய கருமையான நேரத்தில் அந்த இதில் மறைஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப நின்று மயில எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பெண்கள் அவ்வளோ அழகான ஒரு ஆள் அவர்களுடைய அந்த கூந்தல் அவ்வளோ அழகானது அதுவே வந்து அந்த அடர்ந்த அந்த காடுகளுக்குள்ள அப்படி மறைஞ்ச மாதிரின்னு அந்த புகை என்ன ஓமை பாருங்க ஐய சான்ஸே இல்லைங்க இப்படிப்பட்ட பெண்கள் தங்களுடைய கணவனோடு சேர்ந்து இருக்கும்போது அவங்க எப்படின்னா உங்களுடைய கண்ணை பொழுதே தெரியுது நீங்கள் எந்தெந்த பெண்ணெல்லாம் இப்போ எத்தனை பெண்ணை பார்த்து காதலிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமே என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து இன்பம் கொடுக்கணும் இன்பம் அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய அவசியம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடல் கோபம் ஸோ அந்த ஊடல்னால் அந்த பெண் இப்படி நகுந்து போக அவளை போக விடாமல் அவளை தாவி பிடிக்க அவளுடைய மேகலை அதாவது ஒட்டியானோன்னு இன்றைக்கி சொல்லுவோம் அந்த மேகலை இப்படி பிடிக்க அந்த மேகலை அப்படியே அறுந்து விழ அதிலிருந்து அந்த கீழே விழுந்த அந்த மணிகளெல்லாம் மேகலை எங்கே தங்கத்தில் செஞ்சுருப்போம் ஒட்டியானோம் அதெல்லாம் கீழே விழும்பொழுது அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது தான் பொற்கொள்ளனுடைய அந்த 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 வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்படி அடிக்கும் பொழுது எப்படி அந்த த அந்த நெருப்பு இப்படி செதறி கீழே விழுந்தது அந்த நெருப்பு இப்படி முத்து போல் கீழே கிடக்கும்ல அதுபோல் இருந்து தான் அந்த மேகலை இப்படி கீழே சிதறி விழுந்தது அது அப்படியே கிடக்குமா அதை கண்டுக்கவே மாட்டாங்களா அது பாட்டுக்கு அப்படியே கிடக்குமா தங்கம் கீழே கிடந்தா இப்படி இருக்கும் பொழுது நல்ல இளமையுடைய நல்ல வலுவுடைய கொம்புகளுடைய ஆட்டு கிட்டா சரிங்களா அது மென்மையான மலர் போல் இளஞ்சூட்டினை உடைய அந்த கொண்டைன்னு சொல்லுவாங்களா அது உடைய கோழிகளும் சிறு கோழிகள் காடை சேவல் இதன் படுக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பொருட்படுத்தாது செல்வ செருக்கு மிக்க ஆடவர்கள் வந்து அதை மோத விட்டு அதனுடைய சண்டை உன்னி கோல கோழி சண்டை சேவல் சண்டை ஆட்டு சண்டை அதெல்லாம் சொல்கிற மாதிரி கெடா சண்டைன்னு அதுதான் அதை வந்து பா அது மோத விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு செல்வ செருக்கு மிக்க அவ்வளோ காசு பணம் பலம் மிக்க செருக்கு மிக்க ஆட்கள் வந்து அவர் அந்த அந்த போட்டிகளெல்லாம் வச்சு பயங்கரமாக சத்தமாக சிரித்து சந்தோஷமாக இருக்கக்கூடியது அந்த நகரே வந்து இவர்களுக்காகவே இருக்கிறது போல் இருக்குமா அவ்வளோ சத்தமாக இருக்குமா ஸோ ப்ராக்டிக்கலாக அது எல்லா இடத்துலையும் நடக்கும் அந்த நகருக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அழகிய இடையை உடைய இடைனா இடுப்பு நல்லா அழகிய இடையுடைய பெண்கள் மது கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்க எப்படி மணிக்கிண்ணத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ரத்தினங்கள் பொறிச்ச தங்கத்தினால் வேயப்பட்ட அந்த கிண்ணம் அதுதான் மணி கிண்ணம் சொல்கிறது அந்த கிண்ணத்தில் கொண்டு வந்து கொடுக்க அந்த மதுவை உண்டு பயங்கர சந்தோஷத்தில் அவர்கள் அந்த பெண்கள் ஆடக்கூடிய அந்த நடனத்தை பார்த்து கழிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆடவர்கள் இருக்கக்கூடிய அந்த மாடங்கள் எப்படி இருக்குமா புன்னை மரத்தினுடைய மலர்கள் அப்படி கீழே அந்த மாடம் பூரா புன்னை மரத்தினுடைய மலர்கள் அப்படி அந்த இடத்துல சிந்தி கிடக்குமா அது பார்க்குறதுக்கு எப்படின்னா மேலே வானத்தில் வந்து அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் எப்படி இருக்குது எப்படியும் சுப்படி ச இறச்சி போட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுபோல் அந்த மாடமெல்லாம் அந்த புண்ணை மலர்களுடைய அந்த பூக்கள் எல்லாம் அந்த மலர்கள்லாம் அந்த இடத்துல அப்படியே சி சிதறி கிடக்குமா அந்த இடத்துல வண்டினங்கள் எல்லாம் வந்து அந்த மலர்கள் மேலே அப்படியே ரீங்காரம் விட்டுகிட்டே போக்கிறது போகிறதை கேட்குறதுக்கு நல்ல இன்னிசை போல் இருக்குமா அந்த இடத்துல வாழை பூக்கள் எப்படி நல்ல அப்படியே தங்க நிறத்தில் அப்படியே ஜொலிக்கும்ல அதுபோல் பெண்களுடைய மார்பகங்கள் அதுபோல் அந்த தங்க நிறத்தில் அப்படி ஜொலிக்கிற மயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது போல் அந்த ஏமாங்கத நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடு இப்படியெல்லாம் இருக்குது அந்த ஊர் அதுக்கப்புறம் இப்போ ஊருக்கு வராரு ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு கேட்டு வந்தவனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூ சொல்லாத அளவுக்கு அறச் செயல்கள் செய்யக்கூடிய அறச்சாலைகள் உணவு அளிக்கக்கூடிய அறச்சாலைகள் வந்து ஏகப்பட்டது இருக்குமா ஸோ அங்கே உனக்கு பசின்னு ஒரு வார்த்தையே அங்கே ஒன்றால் சொல்ல முடியும் உனக்கு சோறு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அறச்சாலைகள் ஏகப்பட்டது இருக்குமா உடல் சூட்டை தனித்து குளிர்மையை குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் மரங்கள் செழிப்பாக வளர்ந்து இருந்த அது சூழ்ந்து இருந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுனை நீர் இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து அதில் வாசனை மிக்க மலர்களும் சந்தனங்களும் கூட்டி நல்ல நறுமணம் மிக்க தண்ணி கொடுக்கறதுக்கு தண்ணீர் பந்தல்கள் அந்த இடத்துல இருந்து தான் அதற்கப்புறம் அன்பால் கொள்ளக்கூடிய இப்படி அன்பால் கொள்ளக்கூடிய வேல்வோன்ற விழியுடைய மாதர்கள் அவர்கள் நாட்டியம் மட்டும் உங்களை மயக்கிறது கிடையாது மனிதர்களானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஐம்புலன்களில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த அஞ்சு புலன்கள்லையும் உங்களுடைய சந்தோஷத்தை முழுக்க அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த நாட்டில் முழுமையாக நிறைஞ்சிருந்தது ஸோ பெண் பெண் போகம் மட்டும் அந்த இடத்துல இல்லை பெண்களை பார்த்து தான் போகம் கூட கிடையாது அது ஒரு கொச்சையான வார்த்தை அவங்க நடனம் வந்து போகம் கிடையாது இல்லையா ஸோ இட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸோ பெண்களை பார்க்குறது மட்டும் அவங்களுடைய சந்தோஷம் கிடையாது ஐம்புலன்களுக்கும் உண்டான சந்தோஷங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும் நாடு அவ்வளோ வளமையாக இருந்தது இது மட்டும் இல்லை ஏமாங்கிற நாட்டில் அறச்சாலைகள் ஆயிரக்கணக்கான அறச்சாலைகள் இருந்தான் ஸோ மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஒரு இடங்கள்னு வச்சுக்கோங்களேன் அறச்சாலைகள் ஆயிரக்கணக்கானது இருந்து தான் அந்த அறச்சாலைகள் சரியாக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நிர்வகிக்கணும் அந்த அலை அறச்சாலைகள் நிறுவுவதற்குண்டான இடங்கள் வேணும் இல்லை இதற்குண்டான இடங்களும் ஆயிரம் ஆயிரம் இடங்கள் அந்த இடத்துல இருந்து தான் பெண்கள் தங்களை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான இடங்களும் அந்த இடத்துல ஆயிரம் ஆயிரம் இருந்துதான் தான் இதில் வேலை செய்யக்கூடிய ஆட்களும் ஆயிரம் ஆயிரம் பேர் அந்த இடத்துல இருந்தாங்களாம் அந்த இடத்துல தினமும் ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடந்திருக்கு முக்கியமான பாயிண்ட்டு ஆயிரக்கணக்கான திருமணங்கள் அந்த இடத்துல இருந்து நடந்திருக்கு தினமும் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை எல்லாமே இருக்குது அதுவும் ஆயிரம் ஆயிரம் அளவுக்கு அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம் மெய் தவம் இவ்வளோ நேரம் நம்ம சொகத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரவருங்க மெய் தவம் தவமையற்றக்கூடியவர்களுக்கு இந்த இடத்தை போல் ஒரு சிறந்த இடம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி குடும்பம் குழந்தை குட்டியோட நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சா இந்த நாடு போல் சிறந்த ஒரு நாடு வேறு எங்குமே கிடையாது மெய்ப்பொருளை தேடி அலையக்கூடியவர்களுக்கும் இந்த நாடு போல் ஒரு சிறந்த நாடு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் புவிச்சுவை அதற்கப்புறம் பொன்பொருள் தேடக்கூடிய புவி இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அதை அனுபவிக்கணும்னு விருப்பப்படக்கூடியவர்களுக்கும் பொன் பொருள் தேட வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்களுக்கும் இந்த நாட்டை போல மிகுந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நாடு வேறு எதுவுமே கிடையாது அதாவது மனிதர்களுக்கு வந்து சொர்க்கத்தினுடைய அத்தனை சுகத்தையும் காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக சொர்க்கமே கீழே இறங்கி வந்தால் எப்படி இருந்திருக்குமோ அதுபோல் வளமான ஒரு நாடாக அந்த நாடு அப்படிங்கிறது இருந்தது அந்த நாட்டுக்கு அரண் எப்படி அப்படின்னா அந்த நாட்டை சுற்றி பிற நாடுகள் அப்படி முழுக்க அந்த பிற நாடுகளினுடைய புடை சூழ அதையவே அரணாக கொண்டிருந்த மிகுந்த வளமை வாய்ந்த ஒரு நாடாக சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டரசன் ஆண்டிருந்த ஏவாங்கத நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இது அப்படிங்கிற இதுதான் இன்னைக்கு உன்னான வீடியோ இது நாட்டை பற்றி கொடுத்த ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் இதுவே எப்படி இருக்குல்ல அதில் நோட் பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்களா தினமும் ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு அப்போ மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருந்திருந்திருக்கும் இல்லை மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நேற்று முன்னாடி போன பதிவில் பார்த்தோம் நம்ம வந்து அந்த நாவாய் அப்படிங்கிறத கொண்டு வந்துருங்க அப்படின்னா என்ன பிற நாடுகளுக்கு கூட வர்த்தகம் இருந்திருக்கும் அப்போ பிற நாட்டவர்களும் இங்கே வந்திருந்திருப்பாங்க அப்போ அந்த நாடு எந்த அளவுக்கு வளமான ஒரு நாடாக அந்த இடத்துல இருந்துருக்கும் அப்படின்னு பாருங்களேன் ஆயிரம் ஆயிரம் அறச்சாலைகளும் ஆயிரம் ஆயிரக்கணக்கான அறச்சாலைகளும் அதை நிறுவக்கூடிய அந்த ஆஃபீஸ் ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் பெண்கள் மேற்க போடுறக்கு ஒரு இடங்க அவர்களை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்குன்னு ஒரு இடம் அதுவே ஆயிரக்கணக்காக இருக்கான் எப்படி ஒரு வளமானும் அப்போது தேவர் இதை வந்து ஒரு கற்பனை காவியமாக தான் எழுதினார் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட எது ஒன்றுமே வந்து இல்லாத ஒன்று தான் ஒரு மனுஷனுடைய நினைவில் வராது இல்லையா ஸோ ஏதோ ஒன்று இருந்ததை தான் அவங்க வந்து கொஞ்சம் கூட மிகைப்படுத்தியிருக்கலாம் இருந்தாலும் இல்லாதது அப்படிங்கிறத எழுதியிருக்க மாட்டாங்க அப்படின்னா இப்படி ஒரு நாடு ஒன்றா அவர் பார்த்துருக்கணும் இல்லை கேள்விப்பட்டிருக்கணும் எப்படி பார்த்தாலுமே இப்படி ஒரு நாடும் இப்படி ஒரு வளமான ஒரு இடமும் அரசனும் மக்களும் கண்டிப்பாக வாழ்ந்துருந்திருப்பாங்க இல்லை எப்படி ஒரு இடமா இருந்து எப்படி ஒரு நம்ம மக்கள் வாழ்ந்திருக்காங்க வரீங்களா இதில் என்ன பியூட்டினா இது மட்டும் இல்லை இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நாட்டினுடைய வெளிப்புறம் எப்படி இருக்குது நாட்டினுடைய மத்தி எப்படி இருக்குது அந்த மதில் சுவர்கள் எப்படி இருக்குது அந்த அகழி அந்த அற கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அகழி அகழி எப்படி இருக்குது பறைச்சேரி எப்படி இருக்குது கோயில்கள் எப்படி இருக்குது ஒரு ஒரு விஷயத்தையும் வர்ணித்து எழுதியிருக்காங்க பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய புகழ் பெருமை எல்லாமே பார்க்கட்டும் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக சந்தோஷமாகவும் உங்களுக்கு நிஜமாகவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியில் சந்திப்போம் அதுவரையும் பிறந்த நேரங்கள் நான் உங்களுக்கு திறந்தெடுப்பாங்க நன்றி